ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இந்தியன் டூ படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் டெக்னிக்கலாக இந்தியன் சினிமாவுக்கே ஒரு முன்னோடியாக உருவாகிட்டுருக்கு. ஏற்கனவே நாம இந்தியன் டூ படத்துக்கான டிஏஜிங் சீன்ஸ் பற்றிலாம் நிறைய பார்த்துருந்தோம். அதாவது இந்தியன் படத்துடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் இளம் வயது சேனாதிபதியை நம்ம பார்த்துருப்போம். அந்த படம் வந்த சமயத்தில் கமல் சாரை வச்சு அந்த போர்ஷன்ஸ் எடுக்கிறதுல பெரிய சவால்கள்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்தியன் படம் வந்து 27 வருடங்கள் ஆயிடுச்சு, கமல் சாருக்கும் 68 வயசு ஆயிடுச்சு. இந்த நிலையில் இப்போ உருவாகிட்டு இருக்கிற இந்தியன் டூ படத்தில் கமல் சாரை அதுக்கும் முந்தைய காலகட்டத்தில் காட்ட போகிறாங்க. அதாவது சேனாதிபதி ஃப்ரீடம் ஃபைட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்போது கமல் சாரை மேலும் இளமையாக காட்ட வேண்டியிருக்கும். அதுவும் இப்போ 68 வயசாக இருக்கிற கமல் சாரை வச்சு அவரை 20-30 வயசுக்குள்ளே காட்ட போகிறாங்க. ஸோ இதுக்காக தான் அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸில் லோலா விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கூட ஜாயின் பண்ணி சங்கர் சார் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. மேலும் தற்போது கமல் சாரும் அமெரிக்காவிலிருந்து அங்கே சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு. இதே லோலா விஎஃப்எக்ஸ் கம்பெனி தான் கேப்டன் மார்வல், ஜெமினி மேன், கேப்டன் அமெரிக்கா உள்ளிட்ட பல ஹாலிவுட் படங்களுக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் இந்தியன் டூ படத்தில் மேலும் ஒரு சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியன் படத்தில் கேர்ள்ஸோட காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுக்கிட்டு சந்துரு கமல் ஃபேஷன் ஷோ நடத்துகிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி கமல் சார் இந்த படத்தில் ஒரு சீனில் லேடி கெட்டப் போட்டு தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காராமா. இது ஒரு சாங் அப்படின்னு சொல்கிறாங்க, அதே சமயம் படத்தில் வர ஒரு சீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கமல் சார் லேடி கெட்டப் போட்டிருக்கார் அப்படிங்கிறது கன்ஃபார்மான விஷயம். அவ்வை சண்முகி படத்தை இப்போ பார்த்தாலும் கமல் சார் அப்படிங்கிற மகா நடிகனை யாருமே பாராட்டாமல் இருக்க மாட்டாங்க. லேடி கெட்டப்பில் அந்தளவுக்கு கச்சிதமாக நடித்து கலக்கியிருப்பார். ஏகப்பட்ட நடிகர்கள் லேடி கெட்டப் போட்டு நடித்தாலும் அவ்வை சண்முகிக்கு ஈக்குவலாக வராது அப்படின்னு பல பிரபலங்களே சொல்லியிருக்காங்க. அவ்வை சண்முகியை தொடர்ந்து தசாவதாரம் படத்தில் பாட்டி கேரக்டரில் நடிகர் கமல்ஹாசன் ரொம்பவே சிரமப்பட்டு ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் போட்டு நடிச்சிருப்பாரு. தனியாக கிரீன் மேட் ரூமில் அந்த பாட்டி கேரக்டரை ஷூட் பண்ணி அதை அப்படியே மற்றவங்களோட இருக்கிற மாதிரி காட்டி எடிட்டிங்கில் மேட்ச் பண்ணி சிஜி சீன்ஸ்லாம் எப்படி சொதப்பாமல் எடுக்கணும் அப்படின்னு கமல் சார் கிளாஸை எடுத்திருப்பாரு. அதே போல் இந்தியன் டூ படத்துலையும் கமல்ஹாசன் லேடி கெட்டப் போட்டு நடிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் கோலிவுட்டையே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சும் கமல் சார் எப்படி இந்த மாதிரி டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னும், இந்தியன் டூ படத்தில் லேடி கெட்டப் எதுக்கு, அதுக்கான தேவை எந்த இடத்துல வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் ஆச்சரியங்களாக வெளிப்பட்டுருக்கு. மேலும் இந்தியன் டூ படத்துக்காக எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸ் மட்டும் 6 மணி நேரத்துக்கும் அதிகமாக வந்திருக்கிறதால இந்தியன் 3க்கு உண்டான 75% ரெடி ஆகிடுச்சு அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் இந்தியன் டூ படத்தில் என்னென்ன ஆச்சரியங்கள் நமக்கு சர்ப்ரைஸாக காத்துட்ருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.